வணக்கம் புதிய வீடு அல்லது சொந்த வீடு வாங்குவதற்கு அல்லது கட்டுவதற்கு ஆசையா உங்கள் பதில் ஆமாம் என்றால் இந்நாளை தவறவிடாதீர்கள் ஏனெனில் இன்று வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் உறக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் வாஸ்து நாள் என்று அழைக்கிறார்கள் எனவே இந்நாளில் வீடு மனை வாங்கியவர்கள் அல்லது வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கியவர்கள் இந்த வாஸ்து நாளில் பூமி பூஜை செய்யலாம் மேலும் இந்நன்னாளில் வீட்டில் விலக்கேற்றி பூஜை செய்வதோடு வீட்டை திருஷ்டி சுற்றி போட வேண்டும் தேங்காய் எலுமிச்சை அல்லது பூசணிக்காய் வைத்து வீட்டை திருஷ்டி கழிய செய்யுங்கள் அல்லது ஒரு கற்பூரத்தால் வீட்டை திருஷ்டி கழித்து வீட்டின் வாசல் முன் கொளுத்துங்கள் இதன் வழி வீட்டை சுற்றியிருக்கும் தரித்திரம் பீடைகள் என எல்லாமே எரிந்து சாம்பலாகி காணாமல் போய்விடும் வாஸ்து முறைப்படி வீடு இருந்தால் நல்லது அப்படி இல்லாவிட்டால் வீட்டை மாற்றிவிடுங்கள் சொந்த வீடாக இருந்தால் செலவு வாடகை வீடாக இருந்தால் அது மாற்றுவது சற்று கடினமே இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமைவதுதான் வாஸ்து நாள் எனவே இந்நாளில் வீட்டை ஒட்டடை குப்பைகளின்றி சுத்தம் செய்து பூஜை அறையையும் சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணம் கட்டுங்கள் பின்பு விலக்கேற்றி மலர்களால் இறைவனை வழிபட்டு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து அவற்றை இறைவனுக்கு படைத்த பிறகு அக்கம் பக்கத்தினருக்கு கொடுக்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அகன்று உங்கள் வீடு அதிர்ஷ்டமான வீடாக மாறும் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் ஆங்கிலம் இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபது திங்கட்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை இன்று அஷ்டமி திதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று வரை பின் நவமி திதி இன்று சதயம் நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் இன்று சித்த யோகம் மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு வரை பின் மரண யோகம் சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மற்றும் மாலை நான்கு நாற்பத்தை முதல் ஐந்து வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை சூலம் கிழக்கு இன்றைய சிறப்பு இன்று வாஸ்து நாள் இன்று நவமிதிதி இன்றைய திங்கட்கிழமையில் ஸ்ரீ விநாயகர் சிவபெருமான் சந்திரபகவான் ஆகியோரை வழிபடலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக மீஷராசிக்காரர்கள் இன்று குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை குழந்தைகளுக்காக உங்களின் நேரத்தை ஒதுக்கி அவர்களின் தேவைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரிக்கும் ரிஷப ரிஷபராசிக்காரர்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள் நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள் இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே போகிறது மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு கையில் பணம் பொருளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையவுள்ளது நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும் கவனம் தேவை சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்று எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் நான்காவதாக கடக ரசிக்காரர்களுக்கு இன்று காரிய தடை ஏற்படும் வேலைகளை செய்ய தாமதமாவதால் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடிக்காமல் இருக்க இன்று வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை சிந்தனைகளை சிதறவிடாமல் முழு கவனத்துடன் இருக்கையில் குறித்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளை முடிக்கலாம் ஐந்தாவதாக சிம்ம ரசிக்காரர்கள் இன்று மிகவும் உற்சாகத்துடன் இருப்பீர்கள் உங்களுக்கு வரும் வருமானத்தில் சேமிப்பையும் கருத்தில் கொண்டு பணம் சேமித்து வைக்க தொடங்குங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பெற்றோரும் நண்பர்களும் முடிந்தவரை உதவுவார்கள் ஆறாவதாக கண்ணீராசிக்காரர்கள் தொடங்கும் காரியம் நல்லபடியாகவே செய்து முடிக்கப்படும் நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம் ஆனால் முழுவதுமாக பின்பற்றாமல் உங்கள் மனதில் தோன்றியதை செய்யுங்கள் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு உங்களுக்கு வரவேண்டிய பணம் இன்று வருவதற்கு சற்று காலதாமதமாக வாய்ப்பு இருக்கிறது உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் மன உறுதியுடன் பணிகளை செயல்படுத்துவீர்கள் இன்று உயர்வான சிந்தனைகள் உருவாகும் இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும் வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் மனக்குழப்பங்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை ஒன்பதாவதாக தனசரசிக்காரர்கள் எதிர்பாராத செலவுகள் வரலாம் பிரச்சனை வருவது போல தெரிந்தால் நீங்கள் முதலில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது பேச்சில் கவனம் தேவை கோபத்தை கட்டுப்படுத்தவும் பத்தாவதாக மகர இன்று புதிய பொருள் ஒன்று கிடைக்க உள்ளது இது விலை உயர்ந்த பொருளாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த பொருளாகவும் இருக்கலாம் இன்று கிடைக்கப்பெறும் பொருளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இன்று உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு புதிய வியாபார வாய்ப்பு உங்களை தேடி வரும் பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனையை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் இதனால் உங்களின் உறவினர்கள் அல்லது நண்பர்களுக்குண்டான உறவு அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்கள் பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் சரி வியூவர்ஸ் வெறும் வளர்ச்சி மட்டும் எவரையும் மனிதனாக்குவதில்லை ஒரு நல்ல சிந்தனைதான் மனிதனை உருவாக்குகிறது தொடர்ந்து சேனலுடன் நன்றி வணக்கம் அளவுக்கு முன் வாசல் கதவிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்து நம் வீட்டின் முன் வாசல் அதன் கதவு மேலும் வீட்டின் முன்புறம் எப்படி இருந்தால் நம் வீட்டிற்கு மகாலட்சுமி வருவார் என்று பார்ப்போம் நம் வீட்டின் தலைவாசலின் வெளியே மகாலட்சுமியையும் அஷ்டலட்சுமியையும் வரவேற்கும் விதமாக